எதற்கு என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டால் இந்த தேர்தல் எதற்கானது என்பது நமக்கு முழுமையாக தெரியும். அன்பு சொந்தங்களே, ரொம்ப கஷ்டம். இவன் 14 ஆண்டுகள் பொறுத்திருந்து 2024 இடைத்தேர்தல். நம்ம மருத்துவரையே எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஆளுங்கட்சிக்காரங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க எம்எல்ஏ கொடுத்துட்டு போயிருங்க. காரணம், இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அது பணம் தான். ஒரு ஆட்சி எப்படி இருக்க கூடாது என்பதற்கு உதாரணமாக ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக மருத்துவரையா தன்னுடைய உயிரை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, மது இருக்கக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அறுபத்தி அஞ்சு பேர் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் கூட சமீப காலத்தில் கள்ளச்சாராயத்தை அறிந்து இறந்ததாக நாம் பார்க்கலை. ஆனா தமிழகத்தில் 65 பேர் இறந்திருக்கிறாங்க. 23 பேருக்கு முழுவதுமாக கண் பார்வை இல்லை. இந்த அவலத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி மருத்துவர் ஐயாவால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? ஒன்னு நீதி நேர்ம நியாயம், அப்ப ரெண்டாவது அடி போத குத்து, நான் தொட்டது ரெண்டாவது. அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி கை கட்டி வேடிக்கை பார்ப்பது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே களத்தில் இறங்கி நம்முடைய அன்பு தலைவர் சி அன்புமணி அவர்கள் நம்முடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தகர், என்ன ஐடியா வச்சிருக்காங்க? திமுக என்கின்ற இந்த கட்சி எப்படி ஆட்சி பண்றாங்க? நாங்க இதை சாமி விவேகானந்த் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருப்பார். ஒரு குரங்கு, அந்த குரங்கே தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு. யாரு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கானே மாங்கா புலிகேசி, அவன் தாயா? மரத்து மேல ஏறி இருக்கு அந்த குரங்கு. மரத்தின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தேல் அந்த குரங்கை கடிச்சு வச்சிருது. யோசிச்சு பாருங்க, ஒரு தேல் ஒரு குரங்கை கடிச்சு வச்சா அந்த குரங்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த குரங்கு கல்லை குடிக்குது. சோ தேலால் கடிபட்ட ஒரு குரங்கு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அது எப்படி நீ என்ன அடிக்கல ஒதைக்கல உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. மதம் பிடித்த யானை என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும். அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டார்கள். ஜனநாயகத்தில் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடுவேன். ஜனநாயகத்தையே ஒரு புதைகுழியில் நான் புதைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் என்னை பற்றி எப்படி பேசுவார்கள் என்பதை இந்த 3 காலமாக திமுக தன்னுடைய ஆட்சியில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பய கிடையாதுங்கிறாங்க. அந்த 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3 வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை. நான் வேலை செஞ்சிருக்கிறேன், நாங்க இந்த இடைத்தேர்தலில் யாரும் வந்து ஓட்டு கூட கேட்க மாட்டோம், நீங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லி இருந்தால் நாம் அவரை பாராட்டி இருக்கலாம். அதை விட்டு விட்டு வீதி வீதிக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரு கூட சில அல்லக்கைக, அந்த அல்லக்கைகளோட வேட்டி அவங்களோட பணப்பை, இதை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றி கொண்டிருக்கின்றார். எந்த பயனும் இல்ல. அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மேடையில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு கைகோர்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகள், இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை கொஞ்சம் உத்துப்பாரு. அவர் சி அன்புமணி மட்டும் இல்லைங்க, அவர் சி அன்புமணி பிஏ. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஏனா என்னன்னு தெரியும். அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க, நாய் கூட பிஏ படிக்குமா? பார்த்தீங்க, கேட்டிங்களா? நாய் கூட தமிழகத்தில் பிஏ படிக்கும். அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா,
அராஜக போக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால், நம்மை எல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கு இருக்கு. நடக்கட்டும். 5 முறை முதலமைச்சராக இருந்து 6வது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக, இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு 33%. இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பணபலம், படைபலம், அதிகார பலம் இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்கு வங்கிய 33%, இந்த தேர்தலில் 27% கொண்டு வந்திருக்கின்றார். குருநாதா, என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க, எங்க திரும்புங்க. இது சாதாரண அரசியல் நிகழ்வு இல்லைங்க. அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய வெற்றிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி மணி இது. 33% 27% ஒரு ஆளும் கட்சியினுடைய 6% வாக்க இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்திருக்கின்றார். இன்னைக்கு 2024 மறுபடியும் இந்த தலைவர். ஆனா அதுக்கு முக்கியமா 3 தகுதி இருக்கணுமே. அது என்ன 3 தகுதி? நேர்மையாக பணியாற்றல் இருக்கின்றார்களா? எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். இளமையும் வீரியம் இருக்கா இந்த கூட்டணியில இருக்கு? நெக்ஸ்ட். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றல்லப்பா. தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியல 2026 கொண்டு வந்து திமுகவினுடைய கோரப்பிடியில் இருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் விவேகம் கலந்த ஒரு கூட்டணி மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன சுத்து விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. அதனால் நீங்கள் இந்த முறை ஒரு பெரிய மனதோடு, இன்னைக்கு பாருங்க இந்த கூட்டமே வரும்பொழுது எந்த அளவுக்கு இந்த மைதானத்துக்குள்ள மக்கள் இருக்கின்றார்களோ, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதை விட 4 மடங்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 4 மடங்கு. கொஞ்சம் எட்டிப்பார். இன்னைக்கு காலையில இருந்து திமுக காரன் ஒரு ஊருக்கு போய் 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம நீங்க வீட்டுல இருந்தா 500 ரூபாய் என்று பரிசு. வேண்டாம் சார். நமக்கு 45,000 கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய டாஸ்மார்க் வேண்டாம் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். கஞ்சாவினுடைய புழக்கத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். குடும்ப ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை, 3ம் தலைமுறை, 4ம் தலைமுறை என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்திலே அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்னா. தமிழர்